வெல்கம் டு அல்காரிதம் நீங்களும் ஆகலாம் கணித மேதை ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேர்ம் டூல யூனிட் ஒன் ஜாமண்ட்ரி பார்க்க போறோம் இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாயிண்ட் லைன் லைன் செக்மெண்ட் அண்ட் ரே அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் பாயிண்ட் இஸ் அண்ட் எக்ஸாக்ட் பொசிஷன் ஆன் சர்ஃபேஸ் ஒரு பிளெயின் சர்ஃபேஸில் இந்த மாதிரி ஒரு டாட் இப்படி போனோம் இல்லையா இதைத்தான் நம்ம வந்து என்னன்னு பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே சொல்றோம் நெக்ஸ்ட் லைன்ஸ் இன் அ ஸ்ட்ரைட் பாத் தட் எக்ஸ்டான்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் வித்தவுட் எண்டிங் ஃபர்ஸ்ட் எ லைன் இஸ் a செட் ஆஃப் points ஒரு லைன் அமைக்கிறதுக்கே நிறைய பாயிண்ட்ஸ் தேவை இது மாதிரி குட்டி 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 பாயிண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே குட்டி குட்டி பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஜாயின் ஆயிதா நமக்கு லைன் உருவாகுது ஓகே எக்ஸ்டன்ஸ் இந்த நீட்டிப்பு வந்து எப்படி இருக்கும் எக்ஸ்டன்ஸ்னா என்னென்னா நீட்டிப்பு இந்த நீட்டிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் இது ஒரு டேரக்ஷன் இது ஒரு டேரக்ஷன் இந்த ஆப்போசிட் ஆப்போசிட் டேரக்ஷன்ல முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் இந்த ஆரோமார்க் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கு இந்த சைடும் முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு அப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் ரெண்டே இல்லாம ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இருக்கும் லைன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா லைன் செக்மெண்ட் லைன் செக்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம் எ லைன் செக்மெண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ லைன் பிட்வீன் டூ எண்டு பாயிண்ட்ஸ் இல்லையா இந்த லைன்ல நடுவில் ஏதாவது ஒரு பார்ட்ல எப்படி துண்டா டூ எண்டு பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுவோம் லைன் செக்மெண்ட் இந்த ஒரு குட்டி லைன் செக்மெண்ட்னு சொல்லுவோம் இதே லைன்ல இப்படி ஒரு ஓரமா இந்த ஒரு பீஸ் எடுத்துட்டோம்னாலும் இதையும் ஒரு லைன் செக்மெண்ட்னு

ஒரு பாயிண்ட்லேருந்து இப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு டைரக்ஷன்ல எதாவது ஒரு டைரக்ஷன்ல இப்படி எண்டே இல்லாமல் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரே ஓகே ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும் ஒரு இடத்துல இப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா ஏதாவது ஒரு டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல போச்சுன்னா அப்படியே இதே டேரக்ஷனில் முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் இதே வந்து இங்கே போயிட்டு இங்கே ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு இந்த டைரக்ஷன்ல இப்படி போச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இதே டைரக்ஷன்ல இப்படியே போய்க்கிட்டே இருக்கோம் இந்த சைட் போகுது இல்லையா இந்த போகிற லைனில் வந்து எண்டே இருக்காது ஓகே அதை நம்ம ரேன்னு சொல்வோம் ஓகே குட்டீஸ் குட்டீஸ் இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் பாயிண்ட் பாயிண்ட்னால் என்னென்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு லைன் என்னன்னு பார்த்தோம் ரெண்டு சைடும் எண்டே இல்லாமல் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் லைனுன்னு பார்த்தோம் லைன் செக்மெண்ட்னா லைனுடைய ஒரு பார்ட் போய்கிட்டே இருக்கு இல்லையா லைன் இதுடைய ஒரு பார்ட்டை தான் நம்ம வந்து எண்ட் பாயிண்ட் இருக்கும் லைன் செக்மெண்ட்க்கு எண்ட் பாயிண்ட் இருக்கும் இதோடைய ஒரு பார்ட் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் லைன் செக்மெண்ட்னு சொல்லுவோம் ரே அப்படி ரே அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த லைன் செக்மெண்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரே டேரக்ஷனில் போய்கிட்டே இருக்கிறது முடிவில்லாமல் அதை நம்ம வந்து ரேன்னு சொல்லுவோம் இது இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ் குட்டீஸ் இப்போ உங்களுக்கு பாயிண்ட்னா என்ன லைன்னா என்ன லைன் செக்மெண்ட்னா என்ன ரேன்னா என்ன அப்படின்னு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சால் லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க எது டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் ஓகே குட்டீஸ் பாய் பாய் தேங்க்யூ